பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லுங்க நாங்க இத சுய லாபத்துக்காக பண்ணல சார், உங்க வைஃபுக்காக தான் சார் இதை பண்ணோம். அவங்க சிந்து மேடம் தான் சார் கடத்த சொன்னாங்க. நாங்க சிந்து மேடத்தோட போட்டோவை கடத்தல்காரனுக்கு அனுப்புறதுக்கு பதிலா பூரணி மேடத்தோட அம்மா போட்டோவை அனுப்பிட்டோம் சார். அவனுங்களும் அப்படியே மேடத்தோட அம்மாவை ஒரு கோணி பையில கடத்திக்கிட்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க சார். நாங்கள் பூரணி மேடத்துக்கு தகவலை சொன்னோம், அவங்க வந்து கோணி மூட்டைக்குல இருக்கிறது சிந்து மேடம்னு நினைச்சி உருட்டு கட்டாயிலேயே அடி அடின்னு அடிச்சாங்க சார். அப்போ கூட நான் தான் பாவப்பட்டு மேடம் மேடம் அடிக்காதீங்க, இதுக்கு மேலே அடிச்சா அவங்க செத்து போயிடுவாங்கன்னு அடிக்கிறத நிறுத்திட்டு மூட்டையை பிரித்து இந்த ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சிந்துவை மிரட்டி அனுப்பி வச்சிடலான்னு நான் தான் சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லி மூட்டையை பிரித்து பார்த்ததுக்கப்புறம்தான் சிந்துவுக்கு பதிலாக அவங்க அம்மாவை கடத்திருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியும். இதுதான் சார் நடந்தது. உங்ககிட்ட பூர்ணி மேடம் சொன்னா நீங்க கடத்திடுவீங்களா சார்? பூர்ணிமா மேடத்து மேல எங்களுக்கு அளவு கடந்த விசுவாசம் சார். சார் அதை விட அவங்க எங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க சார். அதனாலதான் சார் சிந்துவை மேடம் கடத்த சொன்னதும் நாங்களும் கடத்திட்டோம் சாரி சார். சரி ஓகே, இப்ப நீ என்கிட்ட சொன்ன இதெல்லாம் அப்படியே போலீஸ் கிட்ட வந்து சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய் சார் அவங்க போலீஸ் டீமோட வந்து உங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் லாக் அப்ல போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்க போறாரு. அப்படியே உங்க எஜமானி அம்மா பூர்ணிமாவையும் அனுப்பி வைக்கிறேன். மூணு பேரும் போலீஸ் கிட்ட நல்லா அடி வாங்கிய சாவுங்க. ஐயோ 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 சார் 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 அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் விஜய் சார் வந்து எங்களை பிடிச்சிட்டு போகாம நீங்க தான் சார் எங்களை காப்பாற்றணும் சார். காப்பாற்றணும் சார். காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். ஆமா சார், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறோம் சார். அவர் எங்களை கொண்டே போடுறாரு சார். எங்களை காப்பாத்துங்க சார். ஆமா சார், காப்பாத்துங்க சார். தொப்புக்கரில் கூட போடுறோம் சார். சார் சார் காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். சரி நான் உங்களை காப்பாத்துறேன். காப்பாத்துறது மட்டும் இல்ல, பூர்ணி உங்களுக்கு கொடுத்த பணத்தை விட அதிகமாவே நான் தரேன். நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் செய்யணும். என்ன பண்ணு சொல்லுங்க சார். நான் சொல்ற ஆள கடத்தணும். நீங்களுமா? டேய், கடத்த முடியுமா முடியாதா? கடத்துறோம் சார். என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்களே, யாரை சார் கடத்தணும் சொல்லுங்க சார். உங்க எஜமானி பூர்ணிய. என்ன சார் சொல்றீங்க? அவங்களை எப்படி சார்? நீங்க முடியாதுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அப்படின்னா பூர்ணியை கடத்திட்டு வந்து நான் சொல்ற இடத்துல விட்டுட்டு நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க. விஜய் சாருக்கு போன் பண்ணி அவரை இங்க வரது. இதுல மட்டும் ஏதாச்சும் சொதப்பல் நடந்துச்சு மவன,
ரெண்டு பேர் காலையும் உடைச்சு போட்டுருவா பாத்துக்க. சார் இதுல எந்த சொதப்பலும் நடக்காது சார். நாங்க மேடத்தை கடத்திட்டு வந்து எந்த இடத்துல ஒப்படைக்கணும்னு சொல்லுங்க சார். அதை சொல்லுங்க சார். சொல்றேன்.